முதல் திருமணத்தை மறைத்து இரண்டாவது திருமணம் செய்த போலீஸ்காரர் மனக்கோலத்தில் குமரியில் கைதாகியுள்ளார். குமரி மாவட்டம் கிராத்தூர் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் MCA படித்துவிட்டு மார்த்தாண்டத்தில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் ஆடிட்டராக பணி செய்து வருகிறார். தினமும் வீட்டில் இருந்து பேருந்தில் பணிக்கு சென்றபோது அந்த பெண்ணுக்கு 26 வயது ராஜேஷ் என்ற இளைஞர் அறிமுகமானார். அவர்களது நட்பு நாளடைவில் காதலாக மாறியது. ராஜேஷ் நெல்லை மாவட்டம் அம்பா சமுத்திரத்தைச் சேர்ந்தவர். காவல்துறையில் போலீஸாக உள்ளார். இவர்களின் காதல் விவகாரம் பெண்ணின் பெற்றோருக்கு தெரிய வந்தது. மகளின் காதலை ஏற்றவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைக்க முன்வந்தனர். அதற்காக ராஜேஷை அழைத்து விசாரித்தனர். தாம் சென்னையைச் சேர்ந்தவர் என்றும் தமக்கு தாய் தந்தை கிடையாது, சிறுவனாக இருக்கும் போதே பாட்டி வீட்டில் ஒப்படைத்து விட்டனர், தமக்கு உறவினர்கள் யாரும் இல்லை என கூறியிருக்கிறார். இதை உண்மை என நம்பிய பெண் வீட்டார் திருமண ஏற்பாட்டை தீவிரப்படுத்தினர். அங்குள்ள ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தில் வைத்து திருமணத்தை நடத்த முடிவு செய்தனர். இதற்காக நேற்று முன்தினம் குமரி மாவட்டத்துக்கு வந்த ராஜேஷ் மார்த்தாண்டத்தில் உள்ள ஒரு விடுதியில் தங்கியுள்ளார். நேற்று திருமணத்திற்கு நாள் குறிக்கப்பட்டிருந்ததால் தாலி கட்டும் நேரத்தில் ஒரு காரில் தனது நண்பர்களுடன் கிறிஸ்தவ தேவாலயத்திற்கு சென்றுள்ளார். மாப்பிள்ளை வீட்டு சார்பில் இவர்கள் மட்டுமே உறவினர்கள் என்று அறிமுகம் செய்து வைத்தார். அதைத் தொடர்ந்து மணமக்கள் இருவருக்கும் தேவாலயத்தில் திருமணம் நடந்தது. திருமணம் முடிந்த கையோடு மணமகன் ராஜேஷ் பெண் வீட்டிற்கு வந்தார். அப்போது அவருடன் பணி செய்யும் அப்பகுதியைச் சேர்ந்த பெண் போலீஸ்காரர் ஒருவரை அவர் பார்க்க நேர்ந்தது. ராஜேஷுக்கு ஏற்கனவே திருமணம் செய்த தகவலை போட்டு உடைத்த அந்த பெண் போலீஸ் களியக்காவிளை சோதனைச் சாவடியில் பணி செய்யும் தகவலையும் கூறினார். இதை கேட்ட பெண் வீட்டார் அதிர்ச்சி அடைந்தனர். முதல் திருமணத்தை மறைத்து இரண்டாவது திருமணம் செய்தது தெரிய வந்தது. திருமண மோசடியில் ஈடுபட்ட ராஜேஷை நித்திரை விளை காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்ல முயன்றனர். அவர் தப்பியோட முயன்றதால் சுற்றி வளைத்து சரமாரியாக தாக்கினர். அங்கு வந்த போலீசார் மணப்பெண் குடும்பத்தாரிடமிருந்து ராஜேஷை மீட்டு காவல் நிலையம் அழைத்து சென்றனர். அவர் மீது திருமண மோசடி பிரிவில் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். முதல் திருமணத்தை மறைத்து பெண் ஆடிட்டரை காதல் வலையில் வீழ்த்தி இரண்டாவது திருமணம் செய்த போலீஸ்காரர் மறுவீட்டுக்கு செல்லும் போது குட்டு அம்பலமாகி கைதான சம்பவம் குமரி மாவட்டத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.